வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான் வேலட். ட்ரான் வேலட் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லோருக்குமே ஷட் டவுன் ஆக போகுதுன்னு மெசேஜ் வந்துட்டு இருக்குது. அதாவது பிப்ரவரி 28 பிறகு வந்து இந்த வேலட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அவங்களே நம்ம ட்ரான் வேலட் ஓப்பன் பண்ணும்பொழுது கிளவர் வேலட்டை இன்ஸ்டால் பண்ண சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். கிளவர் வேலட்டு அப்படியே அதாவது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஸோ கிளவர் வேலட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து கிளவர் வேலட்டை எப்படி ட்ரான் வேலட்டோட லிங்க் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கும் முதல்ல புரியாமல் இருந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் எனக்கும் ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ட்ரான் வேலட்டில் இருக்கிற என்னுடைய வேலட் பேலன்ஸுங்க, அதாவது நான் வந்து சைபர் செயின்லேயும் ட்ரான் செயின்லேயும் லிங்காக இருக்கேன் ட்ரான் வேலட்டில். ஸோ என்னுடைய சைபர் செயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ட்ரான் வேலட்டை அதாவது டிஆர்எக்ஸு ட்ரான்செயின் ஓப்பன் பண்ணாலும் சரி, கிளவர் வேலட்டில் பேலன்ஸு ஆசிரிஸாக எனக்கு காமிச்சிது. நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளான ஒரே ட்ரிக்ஸ் தான் பண்ணேன். அந்த ட்ரான் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நாம் ஒரு அதாவது இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒன்று பண்ணுவோம், அதாவது ப்ரைவேட் கீ கொடுப்போம், தெரியும் எல்லோருக்குமே. அது ஒரு ப்ரைவேட் கீ ஷோவும். அந்த ப்ரைவேட் கீயை வந்து நாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம் எல்லோருமே. சில பேர் வந்து ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வந்து நோட் பேடில் அதாவது நோட் புக்கில் எழுதி வச்சுருந்தேன். அந்த ப்ரைவேட் கீயை நான் கிளவர் வேலட்டை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ட்ரை பண்ணி பார்த்தேன். 100% எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளவர் வேலட்டில் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான் வேலட் லிங்க் ட்ரான் வேலட்டோட லிங்க் பண்ணியிருக்கேன்றது தான். ஓகே, இப்போ கிளவர் வேலட் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ட்ரான் வேலட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ட்ரான் வேலட்டில் என்னென்ன பேலன்ஸ் இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதே பேலன்ஸு அதே அக்கௌண்ட்டு இப்போ நான் கிளவர் வேலட்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேம் ஆஸ் இட் இஸ்ஸாக அதில் இருந்த சைபர் செயின் அக்கௌண்ட்டு அதில் இருந்த பேலன்ஸு ப்ளஸ் ட்ரான் செயினில் இருந்த பேலன்ஸ் அப்படியே இதில் எனக்கு காப்பி ஆகிடுச்சு. ஓகே, ரீசெட்டு. நாம் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கிளவர் வேலட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை தெரியாமல் வேறு ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணியிருந்தால் ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து யாராவது ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க தெரியாமல், கிளவர் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டுருப்பீங்க, அதாவது க்ரியேட் வேலட்டை கொடுத்துருப்பீங்க. ஸோ க்ரியேட் வேலட்டை கொடுத்துருந்தா ரீசெட் பண்ணிவிடுங்க. பிஃபோராக ரீசெட் பண்ணிவிட்டு ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளவர் வேலட்டில். அது உங்கள் வீடியோவுக்கு நான் முடிவில் காட்டுற எண்டில் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதில் இப்போ கிளவர் வேலட்டி வந்து வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளஸ் அப்டேட் பண்ணிவிட்டேன் நான் ட்ரான் வேலட்டோட லிங்க் பண்ணி. இப்போ இதில் என்னுடைய சைபர் செயின் லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ட்ரான் வேலட் இருந்த சேம் பேலன்ஸ் அப்படியே அந்த ப்ரொஃபைல் அப்படியே இதில் காவி ஆகிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு எனக்கு. இது என்னுடைய சைபர் செயின் அக்கௌண்ட்டு ட்ரான் வேலட்டில் இருந்த மாதிரி கிளவர் வேலட்டில் ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னுடைய ட்ரான் செயின் அக்கௌண்ட் ஓகே, இதுவும் ட்ரான் வேலட்டில் இருந்தால் போலவே கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு இந்த அக்கௌண்ட்டு எனக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் எல்லாம் ஆட் ஆகாது கிளவர் வேலட்டில். அதை க்ரியேட் வேலட் கொடுத்தா ஆட் ஆகாது. ஸோ ரீஸ்டோர் வேலட் கொடுத்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிளவர் வேலட்டில் ஆட் ஆகும். ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க கிளவர் வேலட்டை, இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரைவசி பாலிசி ஐ ரீட் அக்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரீஸ்டோர் வேலட்டுன்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷனு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 6-digit செக்யூரிட்டி கீயை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு ரீஸ்டோர் கொடுத்தோன்னே இங்கே வந்து அந்த 12-digit நீங்கள் அதாவது ட்ரான் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 12-digit என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அதை எழுதி வச்சுருப்பீங்க அதுலேயாவது நோட்லேயோ இமெயிலையோ வாட்ஸ்அப்பில் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த 12-digit ப்ரைவேட் கீயை இந்த ட்ரான் வேலட்டை நாம் அதாவது கிளவர் வேலட்டில் அப்படியே ஆஸ் இட் இஸாக டைப் பண்ணுறோம். ஒவ்வொரு வேர்டுக்கும் 1 space கேப் விட்டு டைப் பண்ணுறோம். மொத்தம் வந்து 12 key இருக்குதுக்கு, அதாவது 12 words நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடித்த பிறகு ரீஸ்டோர் ஆப்ஷன் வந்து ஓகே ஆகும். இப்போ பாருங்கள் அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ப்ளரியாக அதாவது டார்க்காக இருக்குது. இந்த 12 words டைப் அடித்து முடிச்சுவிட நமக்கு அந்த ரீஸ்டோர் வேலட்டு கொஞ்சம் பிரைட் ஆகிடும்.
ரைட் ஆன உடனே நாம் அந்த ரீஸ்டோர் வேலெட்டு பட்டனை கிளிக் பண்ணோம்னா, அதாவது ரீஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த பழைய ட்ரான் வேலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், அதாவது அந்த ட்ரான் வேலெட் அப்படியே அதில் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ ரீஸ்டோர் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ரீஸ்டோரை கிளிக் பண்ணுறேன். ஓகே ஓகே, என்னோடய அக்கௌண்ட் வந்து ரீஸ்டோர் ஆகுது. ட்ரான் வேலெட் அக்கௌண்ட் இதில் ரீஸ்டோர் ஆகுது கிளவர் வேலெட்டில். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இப்போ அந்த பூமி மாதிரி இருக்குல்ல, அந்த சிம்பிள் கிளிக் பண்ணால் எதுவுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணால், ட்ரான் வேலெட்டில் நம்ம ஆல்ரெடி இந்த சைபர் செயின், ட்ரான் செயின் லிங்க்கெல்லாம் இருக்குது. இன்னும் உங்களது என்னென்ன லிங்க் இருக்கோ அதெல்லாம் வந்து காப்பி பண்ணிங்க. ட்ரான் வேலெட்டில் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்டர் யூஆர்எல்னு ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஐ அண்டர்ஸ்டுட் வாண்ட் டு கண்டினியூ கொடுங்க. இப்போ பழைய அக்கௌண்ட்டு, அதாவது ட்ரான் வேலெட்டில் இருந்த என்னுடைய அக்கௌண்ட்டெல்லாம் இதில் ஓப்பன் ஆகுது. ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், ட்ரான் வேலெட்டில் இருந்ததெல்லாம் அப்படியே சிட்டிஸாக ஓப்பன் ஆகுது. இந்த சைபர் செயின் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ரெண்டு அக்கௌண்ட் தான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இன்னொரு அக்கௌண்ட்டு ட்ரான் செயினை நான் இப்போ இதில் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் ட்ரான் வேலெட்டை. நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா February 28 அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ ட்ரான் செயின் எனக்கு வந்து ஆஸ் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, சேம் ஆஸ் இட் இஸாக ட்ரான் செயினும் ஓப்பன் ஆகிடுச்சு கிளவர் வேலெட்டில். ஸோ இனிமேல் நம்ம வந்து ட்ரான் வேலெட் வந்து க்ளோஸ் ஆனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்.